இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:47 இப்படி சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இஸ்ரவேலின் சேனைக்கும் பெலிஸ்தியருடைய சேனைக்கும் யுத்தம் நடக்கிற ஒரு காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை கோலியாத் என்ற பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாட்கள் வந்து நின்று கொண்டிருந்தான். அவனை கண்டபொழுதெல்லாம் இஸ்ரவேல் சேனைகள் கலங்கின, மிகவும் பயப்பட்டார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். ஒருவேளை நாம் 17:24 நாம் வாசிக்கின்ற போது, இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். அவன் நித்தமும் வந்து இஸ்ரவேலை நிந்திப்பான் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும். தாவீது அந்த யுத்த களத்திற்கு கடந்து செல்கிற காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, நான் இவனை மேற்கொள்ளுவேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். ஒருவேளை நன்றாய் பயிற்சி பெற்றிருக்கிற அல்லது அரசாங்கத்திலே முக்கிய வீரர்களாய் காணப்படுகிற இஸ்ரவேலின் சேனை நடுங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு தாவீது வந்து நான் அவனை மேற்கொள்ளுவேன் என்று சொல்லுகிற ஒரு காட்சியை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த கோலியாத் தாவீதை அசட்டை பண்ணினான் என்று வேதத்திலே நாம் காண முடியும். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறது என்ன, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்திற்கு வருகிறேன் என்று சொல்லி அவன் கோலியாத்தை நோக்கி முன்னேறி செல்லுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் விசுவாசத்தோடு சொல்லுகிறான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்ற வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லுகிறான். ஒருவேளை நாம் தாவீதை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன், ஒருவேளை பயம், அபிஷேகம் இருக்கின்ற போது பயம் இருக்காது, எனவே அவன் கவுன் கற்களை எடுத்துக்கொண்டு அதில் ஒன்றை எடுத்து கோலியாத்தின் நெற்றில் படும்படியாய் வீசினான் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அவன் நெற்றிலே அந்த கூழாங்கற்கள் பட்டவுடனே அவன் கீழே விழுந்தான், அவனுடைய பட்டயத்தை எடுத்தே அவனை வெட்டி போட்டான் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். அன்றைய தினத்திலே ஆண்டவர் இஸ்ரவேலின் சேனைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஒரு சின்ன தாவீதின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேலின் சேனைக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு நபராயிருக்கலாம், அல்லது கர்த்தருடைய கரத்திலே நீ விசேஷமான ஒரு நபராய் காணப்படலாம், ஆனால் உன்னை அசட்டை பண்ணுகிற அநேகர் உன்னை சுற்றிலும் காணப்படலாம், அல்லது மாம்சீக புயத்திலே நாங்கள் எதையும் சாதிப்போம் என்று சொல்லுகிற கூட்டத்தாரை நீ பார்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை நிந்திக்கிறவர்களின் நடுவே, உங்களை அசட்டை பண்ணுகிறவர்களின் நடுவே உங்களை மேன்மைப்படுத்த, உங்களுக்காக யுத்தம் பண்ண,
உங்களை உயர்த்த, உங்களை அவர்களுக்கு மேலாக வைக்க, அல்லது அவர்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ நித்தமும் நிந்திக்கப்படுகிறாயோ, நித்தமும் அவமானப்படுத்தப்படுகிறாயோ, நித்தமும் உன் மீது பொய்யான காரியங்களை சொல்லி கொண்டே இருக்கிறார்களோ, கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர்களை கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இன்னும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்ற வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். விசுவாசிப்போம். ஆண்டவர் உங்களுடைய நிந்தைகளை நீக்கி போடுகிறார், உங்களை அசட்டை பண்ணுகிறவர்களை விலக்கி போடுகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய சிறந்த ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தரையே சார்ந்து நில்லுங்கள், கர்த்தரையே முன்னிறுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். ஒருவேளை நிந்தையின் மத்தியிலும் அவமானத்தின் மத்தியிலும் பலவிதமான நெருக்கங்களின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் நின்று கொண்டிருக்கிற நபர்களுக்காகவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்குள்ளே விசாலத்தை உண்டு பண்ணுவீராக. நீர் அவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியா என்னுடைய சமூகத்தில் வேண்டுகிறோம். ஆண்டவர் தாமே உடைய நிந்தைகள் அவமானங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடும். உடைய நாமம் மகிமைக்கென்று கர்த்தர் ஒரு சிறந்த காரியத்தை செய்வீராக. உம்மை நோக்கி பார்க்கிறவர்களை நீர் முற்றிலுமாய் பலப்படுத்தும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.